तो आपसे मैंने बात कर रही लाइफ स्टैंडर्ड जनरल मैथ से एक्सरसाइज 9.4 एक्सरसाइज 9.4 ला 15 क्वेश्चन हियर इट इज गिवन लिमिट एक्सटेंड टू 0 இருக்குலையா 0 வந்து இங்க 2 பவர் x ஓட ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 1 இது ஜஸ்ட் ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் 1 ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 மைனஸ் பண்ணுங்க சோ தி ஆன்சர் இஸ் அன்ஆர்டர்ட் So here you write limit x tends to 0, 2 power x minus 1. You write it as minus a comma adjunct. Minus a comma adjunct. Here you write 3 power x minus 1. And then you minus it. So you minus the power of minus argon. Minus into minus plus. This is plus by x. This is the denominator of x. You take it to every term by x, then minus limit. Limit ekome number one the multiplication to addition or subtraction or division cancel it down to the limit as well. 3 power x minus 1 by x. In the x on the inner end term from then inner end term to the x on the x. And we know one formula. Limit x tends to 0 formula வர நான் கையில் எழுதுறேன் here you can write limit x tends to 0 a power x minus 1 by x equal to log a this is the important formula இங்கே b வந்து log b என்ன வந்து அது வந்து இங்கே எழுதுறோம் so that here you are writing log 2 minus log 3 so log m by n yeah so log m by n so this is the answer for this and coming to the next question here you find 3 power x so limit x tends to 0 இங்கே 3 பவர் x மைனஸ் 1 வி டேக் கான்ஜுகேட் டினாமினேட்டருக்கு என்ன இருக்கோ அதை சைன் அப்படியே மாற்றிட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பிளஸ் நம்பர் ஸோ ரூட் x பிளஸ் 1 இங்கே மைனஸ் 1 வந்து என்ன பண்ணணும் பிளஸ் 1 பை இங்கே ரூட் x பிளஸ் 1 தென் பிளஸ் 1 இங்கே என்ன மைனஸ் இருந்ததுனா இது தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மைனஸ்ல ஜெட்ல பிளஸ் இங்கேயும் அதே டேர்ம் அப்படியே இருக்கலாம் ஸோ திஸ் இஸ் அப் பாண்ட் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஸோ இது சப்ஸ்டியூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ லிமிட் எக்ஸ்டென்ட்டு 0 3 பவர் எக்ஸ் மைனஸ் 1 இந்த பிளஸ் பண்ண கூட நம்ம ஜெட்ல எழுதிக்கலாம் இல்லையா சரி அது அப்படியே இருக்கட்டும் இங்கே ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 தென் பிளஸ் 1 ஸோ இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இல்லையா ஸோ இங்கே நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் இருக்கோம் கேன்சல் ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 ஸோ தட் த ரிமைனிங் தென் பீ பவர் இங்கே சாரி மல்டிப்ளேஷன் இருக்கா சாரி மல்டிப்ளேஷன் இருக்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ண முடியாது இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்கு இங்கேயும் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கு இது வந்து தனியாக இருக்குது மைனஸ் 1 இங்கே பிளஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் 1 தென் பிளஸ் 1 இல்லையா ஃபர்தர் கியர் நீங்கள் ரைட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இந்த நியூமரேட்டர் என்ன பண்ணலாம் இங்கே எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1 இது ரூட் ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இங்கே மைனஸ் 1 ஸோ வெளியே எக்ஸ் மட்டும் இருக்கும் இந்த இடத்துல பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும் இந்த டேர்ம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம எடுத்துட்டு போகலாம் ஸோ தட் கிளியர் யுவர் ரைட்டிங் இது வந்து ஏ பை எக்ஸ் லாக் எக்ஸ் ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இந்த டேர்ம் வந்து தனியாக எடுக்கலாம் 3 பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இந்த பார்த்தா யூ கேன் சப்ஸ்டிடியூட்
log 3. Sala nam paatho, a power s minus 1 by s equal to log a. Just now we have seen on formula, and the formula padi irudhuva. Then inge vandu limit s tends to 0 root of root of s plus 1 then plus 1. Ipo anga now apply s equal to 0. 0 and apply pannapo enna varum? Just root of 1 plus 1 that is nothing but 2 appdi irukum. Just you are substituting s equal to 0. So inge 2. Appo inda 2 enga varum? 5 la varum. So log 3. Log 3 is 6 la irukkaradu. That is wrong. This is wrong. இந்த டூ வந்து இந்த ஃப்ரெண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து செப்பரேட்டு. அப்போ எப்பவுமே இந்த சைடில் இருந்தால் இந்த பவர்க்கு வரும் இல்லையா? ஸோ தட் யூ கேன் ரைட் லா த்ரீ ஸ்கொயர். யூ நோ த ஃபார்முலா லா எம் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு லாக் தான். நமக்கு என் இன்ட்டு லாக் இருந்துட்டு இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லா நைன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் இந்த கொஸ்டின் தான் இருக்கா 17th கொஸ்டின். பட் வீடியோ டைம் அதிகமாகும். ஸோ இது 17th கொஸ்டின் ரொம்ப சின்ன கொஸ்டின் தான். ஸோ நம்ம இந்த இதுலேயே செய்யலாம். இங்கே பாஸ்வேர்டு இங்கே என்ன இருக்கு? எஸ் ஃபைவ் எஸ் கண்டிப்பாக லிமிட் இல்லாமல் எதுவுமே நம்ம எழுதுறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. ஸோ தட் ஹியர் யூ கேன் ரைட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. 1 minus cos square என்ன வரும்? sin square s இல்லையா? 1 minus cos square sin square s. அதுக்கப்புறம் இங்கே ஒரு sin x இருக்கு, இந்த இடத்துல ஒரு s இருக்கு, இது இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் லிமிட் x டென்ஸ் டு 0. ஒரு sin x இருக்கும், கீழே வந்து s இருக்கு இல்லையா? அப்போ சைன்ஸ் இது வந்து 1 ஆயிரும். பட் இன்னும் சைன் 2x ஆ கொஸ்டின்ல வந்து என்ன இருக்கு? 2x இருக்கு. அப்போ 2x நமக்கு தெரியும் சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏ. இந்த பவர் நமக்கு தெரியலையா? சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, டபுள் ஆங்கிள் பவர். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து 2 சைன் ஏ காஸ் ஏ. அப்போ இந்த ஒரு சைன் கேன்சல் ஆயிடும். இந்த டூவை வந்து நம்ம 1/2 அப்படின்னு எழுதிருக்கலாம். இந்த எக்ஸ் இங்கே எழுதிட்டோம். இன்னும் எழுதாவது என்ன இருக்கு நமக்கு? காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 1/cos x. இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம என்ன எழுதிக்கணும்? லிமிட் வந்து எழுதிக்கணும். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. ஸோ இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு 1 ஆயிரும். ஆஃப் அண்ட் வினோ திஸ் ஃபார்முலா. இங்கே ஆஃப் இன்ட்டு 1 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு 0 அப்படின்னு போடும். அப்போ நமக்கு என்ன வரும்? காஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ திஸ் இஸ் 1/1. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் 1/2. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லிமிட்டை பொறுத்தவரைக்கு ரிமைண்டிங் கம்மிங் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ்.